Om Tatpurusaya Vidmahe Vaggaradundaya Dhimahi Tanno Tandhi Prachodiya Om Adityayasha Somaya Mangalaya Budhayasha Guru Chukara Saniyap Yacha Ragava Gedava Namaga உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கிறோம், பல்வேறு ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பல்வேறு சாஸ்திர விதிகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பல்வேறு வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பல்வேறு பிரார்த்தனை முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பல்வேறு ஜாதக சம்மந்தப்பட்ட சங்கேத விஷயங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த வாரத்தில் நான் பேச வேண்டியதை ஒரு விஷயத்தை எடுத்து வரும் பொழுது நிறைய பேர் கேட்குற கேள்வி அப்படிங்கிறத விட நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்வி, சார் கனவுல பாம்பு வருது, கனவுல பாம்பு வந்தால் கெட்டதா நல்லதா? ஏற்கனவே எனக்கு கவலையாக இருந்துகிட்டு இருக்குது. உங்கள் நிகழ்ச்சி எங்களுடைய தாயார் என்னுடைய தாயாரும் அக்காவும் நிறைய பார்த்துட்டே இருந்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய நிகழ்ச்சி முழுவதுமே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை திருப்பி திருப்பி போட்டு எழுதி வச்சு கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க, அடிக்கடி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கனவுல பாம்பு வந்தது அப்படின்னா பெரிய பாதிப்பு வருமா என்னமோன்னு பயந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை, கனவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட பேர் எழுதி அமைச்சிருக்கீங்க. இல்லை நிறைய பேர் அலைபேசி வழியாகவே கனவுல பாம்பு வந்தால் நல்லதா கெட்டதாங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லுங்க சார் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கனவுல பாம்பு வந்தால் நல்லது அல்லது கெட்டது அப்படிங்கிறத விட இந்த கனவுல பாம்பு வந்த விஷயத்தை ஆஸ்ட்ரோ 360ல சொல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு பயமா இருந்துட்டு இருக்கு இல்லையா? அதற்காகவாவது உறுதியான தெளிவான ஒரு சொப்பன சாஸ்திரத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே கனவுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அதிகபட்ச கனவாக வருது அப்படிங்கிறது அறிவியல் உண்மை மட்டுமல்ல, பொதுவாக கலிகால சாஸ்திரப்படி கனவு சாஸ்திரப்படி நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். இருந்தாலும் எனக்கு அடிக்கடி சர்ப்பம் வருது சார் கனவுல, அதாவது அடிக்கடி பாம்பு வருது, எனக்கு பயமாக இருந்துட்டு இருக்குது, எனக்கு திருமண வயசு வந்திருக்குது, திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்தால் கூட, வரன் பார்த்தால் கூட அல்லது பெண் பார்த்தால் கூட தடங்கள் ஆகிட்டு இருக்குது, இந்த மாதிரி நேரங்களில் கனவுல பாம்பு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எனக்கு பயமாக இருந்துட்டு இருக்குது சார், இது வருவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கனவுல எது வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. ஒரு விஷயத்தை கனவுல பார்க்கும் பொழுது அது நல்ல விஷயமா இருந்தால் அது நல்லதுன்னு மனசில் ஏற்றுக்குங்க, சந்தோஷப்படுங்க. அதுவே உங்களுடைய மனசில் அதாவது கனவுல ஏதாவது கெடுதல் வந்தது அப்படின்னா சொப்பன சாஸ்திரப்படி அது கெடுதலாக இருந்தது அப்படின்னா அதற்காக பயப்பட வேண்டாம். கெட்ட கனவு யாருக்கு வருதோ, அதாவது கனவுல பாம்பு வந்தால் தான் கெட்டதுன்னு கிடையாதுங்க. கனவுல பைரவர் வாகனமாகிய நாய் வந்தால் கூட சில பேருக்கு கெட்டதுங்கிற விஷயத்தை கனவு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி கெடுதலான கனவு வரும் பொழுது அதை நினச்சி நீங்கள் அதிகமாக குழப்பிக்கிட்டு அதிகமாக பயந்துகிட்டு அதிகமாக நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். ஒருவருக்கு நல்ல கனவு வந்ததுன்னா எந்திரிச்சு சந்தோஷப்பட்டு நம்ம நல்ல கனவு வந்திருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுவே கெட்ட கனவாக இருந்தது அப்படின்னா, உங்களுடைய மனசுக்கு பயமாக இருக்கிற கனவு வந்தது அப்படின்னா அந்த கனவு வரும் பொழுது உங்களுக்கு முழிப்பாகும் இல்லையா? முழிப்பான உடனே உங்களுடைய பூஜை அறையில் பிள்ளையார் படத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சோ இஷ்ட தெய்வத்தை நினைச்சோ பூஜை அறையை தொட்டு, அதாவது பூமாதேவியை தொட்டு, பூமாதேவியை வலதுகை மோதிர விரலால் தொட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கோங்க. நீங்கள் காணக்கூடிய கனவு கெட்ட கனவாக இருந்தால் கூட அந்த கனவு மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் கெடுதல் வாராத ஒரு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும்ங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கெட்ட கனவு வரும் பொழுது அந்த தூக்கம் முடிச்சதுக்கப்புறம் பூஜை ரூமில் பிள்ளையார் படத்தை பார்த்தோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சோ அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைச்சோ இந்த பூமாதேவியை வலதுகை மோதிர விரலால் தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலாம். அது ஒரு டம்ளர் குடிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு வாயாவது குடிக்கலாம். கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முடக்கு தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு வாய் தண்ணியாவது நீ குடிச்சிட்டு மறுபடியும் படுக்கும் பொழுது அந்த கெட்ட சொப்பனத்துடைய கெட்ட கனவுடைய தாக்கம் உங்களை தவிர்த்து விட்டு, அதாவது அந்த தாக்கம் உங்களை பாதிக்காதுங்கிற விஷயத்தை நீங்கள் வாழ்வியல்ல தெரிஞ்சுக்க முடியும். சார் இதுவெல்லாம் ரைட்டுங்க சார், கெட்ட கனவு வருது நல்ல கனவு வருது, தற்காத்துக்கிறோம், பூஜை ரொம்ப எழுந்து கும்பிட்றோம், காலையில் தண்ணி குடிக்கிறோம், இதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ கனவுல பாம்பு வந்தால் நல்லதா கெட்டதா சுருக்கமாக சொல்லுங்க சார் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா? கனவுல கண்டிப்பாக பாம்பு வந்தால் கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொப்பன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த சர்பம் அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பம் இருக்குது. ஏன் குழப்பம் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சர்பம் அப்படிங்கிறது நல்ல பாம்பும் சர்பம் தான், சாரப்பாம்பும் சர்பம் தான், கட்டுவிரிய விரியன் பாம்பு என்று சொல்லக்கூடிய விரியன் பாம்பு சர்பம் தான். அதாவது விதி முடிஞ்சவங்களை விரியன் கடிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விரியன் பாம்பும் பாம்பு தான். அதே மாதிரி ஐந்து தலை நாகம் பாம்பு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு கொடிய விஷமுள்ள எத்தனையோ பாம்புகள் கனவுல வந்துகிட்டு இருக்கும். அப்போது இந்த கனவு சாஸ்திரப்படி சொப்பன சாஸ்திரப்படி கனவுல சர்பம் வருது அப்படின்னா எந்த சர்பத்தை கனவு சாஸ்திரம் எடுத்துக்குது அப்படின்னா கொடிய விஷமுள்ள நல்ல பாம்பத்தான் இந்த கனவு சாஸ்திரத்தில் நமக்கு சர்பமாக எடுத்திருக்குது. அதனால் யார் ஒருவருக்கு கனவுல, அதாவது தூங்கும் போது சொப்பன சாஸ்திரப்படி உங்களுடைய கனவுல வந்து கொடிய விஷத்தோடு இருக்கக்கூடிய இந்த நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய நாகபாம்பு கனவுல வருதோ அதுதான் சொப்பன சாஸ்திரப்படி நம்ம கனவா எடுத்துக்க முடியும். பாம்பு வந்து கொடிய விஷமுள்ள பாம்பு தான். ஏன் அவ்வளவு கொடிய விஷமுள்ள பாம்பு வந்து ஒருவரை தீண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 99% மரணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த கொடிய பாம்புக்கு ஏன் நல்ல பாம்புன்னு வச்சாங்க அப்படின்னா அந்த நல்ல பாம்பு கடிச்சு அந்த நல்ல பாம்பு தீண்டி ஒருவர் வந்து புழைச்சி வந்துட்டார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நிச்சயமான நிதர்சனமான கோடீஸ்வர யோகம் வந்துருது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. உங்களுடைய ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு கோடீஸ்வர வாய்ப்பு கிடைக்கதோ இல்லையோ, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு கோடீஸ்வர தகுதி கிடைக்கதோ இல்லையோ, நீங்கள் வந்து பண்ணக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்துல கோடி கோடியா பணம் வருதோ இல்லையோ, ஒரு கொடிய விஷமுள்ள நல்ல பாம்பு குறிப்பிட்ட திதியில உங்களை தீண்டி அதற்கப்புறம் உங்களுக்கு மரணம் ஏற்படாமல் நீங்கள் பிழைச்சு வந்தீங்க அப்படின்னா, உயிர் பிழைச்சு வந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல நீங்கள் கோடீஸ்வரராக வாழ முடியும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையான ஒரு மென்மையான உண்மையான விதியா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா ஒரு உறுதியான அமைப்பா இருந்துட்டு இருக்குது. அந்த நல்ல பாம்பு உங்களுடைய கனவுல வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்டது. கனவுல நல்ல பாம்பு வந்தால் கெட்டது. அதே நல்ல பாம்பு படம் எடுத்து ஓடி உங்களை துரத்தி வந்ததுன்னா அதை விட கெட்டது. சில பேருக்கு பாம்பு வந்தால் மட்டும் பத்தாதுங்க, கனவுல துரத்திட்டே வந்துட்டு இருக்கும். இவங்க எப்படி ஓடி அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் கடைசியில் வந்து தப்பிச்சுட்டு சார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நல்ல பாம்பு உங்களை துரத்தி வர்ற மாதிரி இருந்து நீங்கள் அந்த நல்ல பாம்பு தீண்டாமல் தப்பிச்சுட்டீங்க அப்படின்னா அதுவும் அதை விட கெட்டது. நல்ல பாம்பு கனவுல வந்தாலே கெட்டது. அந்த நல்ல பாம்பு உங்களை துரத்துற மாதிரி வந்து அந்த நல்ல பாம்பு இருந்து நீங்கள் தப்பிச்சு வர்ற மாதிரி இருந்தால் அதை விட கெட்டது. ஆனால் அதே நல்ல பாம்பு கனவுல படம் எடுத்து உங்களை துரத்தி வந்து, படம் எடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்களை துரத்தி வந்து உங்களை தீண்டுற மாதிரி உங்களை கொத்தற மாதிரி கனவு கண்டது அப்படின்னா அது மிகப்பெரிய நல்லது. எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் அத்தனையும் தவிடுபொடியாக்கி அந்த எதிரிக்கு முன்னாடியே கர்ஜனையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி மிக விரைவிலேயே இருக்குதுங்கிற விஷயத்தை சொப்பன சாஸ்திரத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால எது எப்படி இருந்தாலும் இந்த கனவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல கனவா இருந்தா சந்தோஷப்பட்டுங்க, கெட்ட கனவா இருந்தா நீங்க உடனே தூக்கம் முடிச்சதுக்கு அப்புறம் பூஜை அறையிலேயோ அல்லது வந்து பூமாதேவியை தொட்டு மோதிரவர்களால நமஸ்காரம் வச்சுக்கங்க. எது எப்படி இருந்தாலும் தூங்குறவங்களுக்கு கனவு வரும், ஏங்குறவங்களுக்கு கவலை வரும். ஆஸ்ட்ரோ 360 பார்க்குற உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அப்பட்டமாக எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.